ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பட்டுப்புழு வளர்ப்பு பற்றின நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க. இல்லை நீங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல நம்ம பட்டு வளர்ப்பு எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க. பட்டுப்புழு நம்ம எதுக்காக வளர்த்துறோம்னா நம்ம பட்டு சாரி கட்டுறோம்ல, அந்த பட்டு சாரி நெய்யறதுக்கு தேவையான பட்டு நூல்கள் வந்து இந்த பட்டுப்புழுக்கள் இருந்து தாங்க நம்மளுக்கு கிடைக்குது. நான் வந்து பட்டுப்புழு வளர்ப்பு பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷெட்டு தேவை, அதில் வந்து ஒரு ரேக் செட்டப்பெல்லாம் பண்ணணும், அப்புறம் கூடு கட்டு ரெடியானதையும் அதுக்கு மேலே வள வைப்போம் அப்படின்னலாம் நான் சொல்லியிருந்தேங்க. ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வச்சு தான் பட்டுப்புழு வளர்த்துவாங்க. பட்டுப்புழு கூடு கட்டுறதுக்கு ரெடியானதையும் செப்பரேட்டாக கையில் எடுத்து இன்னொரு தட்டியில் வந்து விடணும். இதே சேம் செட்டப் வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அப்டேட் ஆனதுனால இப்போ நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் மாற்றிக்கிட்டோங்க. ஆனால் பட்டுக்கூடு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ கலர் இருக்கும், ஆனால் நம்ம காட்டுற கூடு வந்து ஒயிட் கலர் இருக்கும். பட்டுக்கூடு எல்லோ கலர்லேயும் இருக்கும், ஒயிட் கலர்லேயும் இருக்குங்க. பட்டுக்கூடு வந்து முழுசாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதை சுடு தண்ணியில் போட்டு தான் அதிலிருந்து வந்து சில்க் எடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ப்ராசஸ். ஒரு சிலர் வந்து பட்டுக்கூட்டிலிருந்து எப்படி பட்டு நூல் எடுப்பேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, இதே ப்ராசஸ் தாங்க, சுடுதண்ணியில் போட்டு தான் எடுக்க முடியும். பட்டு வளர்ப்பு பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட சேனலை செக் பண்ணி பாருங்கள்.